கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரோமர் புஸ்தகத்தின் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12 பார்ட் நம்பர் 4 கிளாஸ் நம்பர் 63 என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்து செல்ல போறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஸோ ரோமர் 12 ஒன்றாம் வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்குமே அப்போஸ்தலனாகிய பவுல் மெயினாக எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பேச போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நம்முடைய புது சிருஷ்டியை எப்படி வளர்க்கிறது அல்லது நம்மளை எப்படி நாம் பரிசுத்தமாக்கி கொள்றதுன்ற ஒரு விஷயத்த தான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா எழுதுறாரு. புது சிருஷ்டி நாம வளரணும்னா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, கிரியை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ யாருடைய கிரியை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியுடைய கிரியை இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் பவுல் என்ன பண்றாருனா இந்த கான்செப்ட்ல இந்த முழு அதிகாரங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்ற ஒரு விஷயத்த 12 ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சரீரங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி சாதாரணமா இதை ஒப்பு கொடுக்க முடியாது, உங்கள் மனசை நீங்க எந்த அளவுக்கு புதிதாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியுங்க, ஒப்பு கொடுக்க முடியும். சோ என்ன கிரியைகளை செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியை செய்யறது இருக்கட்டும், ஆனாலுமே எல்லாருமே ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஒருத்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம் சொல்றது, தான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், செல்ஃப் எஸ்டிமேஷன் கரெக்டா இருக்கும், அது ஜாஸ்தியாகவும் போகக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி கரெக்டா நாம யாருன்னு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும்னு பார்த்தோம், மனத்தாழ்மை வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். இந்த ஒரு காரியங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் அநேக பேர் நிறைய பேர் மிஸ் பண்றதுனாலதான் எந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பாரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளதான் வந்து பொறாமை, ஈகோ போன்ற உலகத்தாருடைய அத்தனை கேரக்டரும் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் கரெக்டா இல்லாததுனால தான் என்ன இருக்குதுங்க வந்துட்டு இருக்குன்றது ஒரு விஷயத்த என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் அப்போஸ்தலன் எப்போ கிளியரா சொல்லிட்டாரு, ஒரு பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவோட சரீரங்கத்துடைய ஸ்ட்ரக்சரும் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படின்னா ஒரு பாடியில எல்லா பார்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பார்ட்ஸும் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லா அந்தந்த பாடியில எல்லா பார்ட்ஸுக்கும் ஒரே வேலையா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வேற வேற வேலை, ஆனா எல்லாமே எது எதனுடைய வேலைதான் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை சொல்ற வேலையில என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சரீரம் செய்யற மாதிரி நாம எல்லாருமே வேற வேலை வேற வேற வேலைகள் செஞ்சா கூட அந்த வேற வேற வேலைகள்ல யாருடைய வேலைதான் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வேலையைதான் நம்ம என்ன பண்றோங்க செஞ்சுட்டு இருக்கோன்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஸோ அதுதான் கடைசியா எந்த வசனத்துல விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரத்துல வசனம் வாசிக்கலாம், ரோமர் 12:6 ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆன படியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன். கிளியரா சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆன படினாலே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன சொல்றாரு போல் கிளியரா என்ன சொல்றாருங்க, எல்லாருக்குமே வேற வேற வரம், வரம்னா கிஃப்ட், ஓகேங்களா, எதில் கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியை செய்யறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு, புரிச்சுங்களா. அந்த டேலண்ட் தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு, ஆனால் தேவனே எல்லாருக்குமே என்ன பண்றது இல்லை, ஒன்னா கொடுக்கறது இல்லை. அப்படின்னு நாம என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் நமக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்காரோ அந்த டேலண்ட்டை மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க செய்யணும். அதே மாதிரி ஒரு டேலண்ட்டை இன்னொரு சகோதர சகோதரியர் கொடுக்கும்போது அந்த டேலண்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் என்னதான் பண்ணிருக்காங்க, தேவனுடைய வேலையை செய்யறாங்க. என்னை எப்பவுமே அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல சப்ஜெக்ட் பேசும்போது என்ன மைண்ட்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு 2-3 ஜெனரல் கன்வென்ஷன் முன்னாடி நினைக்கிறேன் நான், ஸோ பெங்களூர் ஜெனரல் கன்வென்ஷன் நினைக்கிறேன். ஸோ ஒரு சகோதரர்கிட்ட போய் ஒரு சகோதரி கேட்கும்போது என்னங்க பிரதர் நீங்க நீ சப்ஜெக்ட் பேசல அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரர் சொன்னாரம்மா நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரம்மா, புரிச்சுக்கலாம் சொல்றது. அவருக்கு ஒன்றும் தாளந்து இல்லாமல் இல்லை, அதாவது சப்ஜெக்ட் பேசக்கூடிய தாளந்து இல்லாத சகோதரன் கிடையாது, அதே தாளந்துடைய சகோதரனே. அந்த சகோதரனுக்கு அந்த டைம்ல தேவன் அனுமதிக்கல, அவ்வளவுதான். அப்படி பேசும்போது நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாருமா, கரெக்டா இல்லையா அவர் சொல்றது, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எல்லாமே ஒரே சரீரங்கள். அதாவது நல்லா இந்த இந்த கான்செப்ட்ல நம்ம பேசும்போது, சப்ஜெக்ட் பேசும்போதும் சரி, நல்லா சப்ஜெக்ட் கேட்கும் போதும் சரி, நல்லா வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி கேட்டிருப்போம் நம்ம. நான் சொல்ல புரிச்சுக்கலாம், நல்லா இனிக்கு இனிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கேட்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எங்கே மிஸ் ஆகுது தெரியுங்களா, ப்ராக்டிக்கலாக தேன ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட விட்டுருவோம் மாம்சத்தை. ஸோ இதில் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு. இந்த சரீரம் காலகாலமாக கேட்ட ஒரு கான்செப்டாக கேட்டுங்க இல்லை என்ன சொல்றது, ஒன்று குறைந்த 12 அதிகாரமும் சரி, 1 Corinthians 12 அதிகாரத்தை நம்ம படிக்காத வாட்டி கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை கேட்கறதோ, இந்த சப்ஜெக்ட்ஸை இந்த படிக்கிறதோ, நம்ம நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறதோ பெரிய விஷயமே கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா தான் என்ன ஆக முடியும், அங்கே தான் ஜெயம் இருக்குது. அங்கே தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய சத்தியங்களை லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழகாக ஒரு ஹெல்ப் பண்ணுறார். என்ன ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கேட்டகரிஸ் பிரிக்கிறார். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 7 கேட்டகரிஸ் பிரிக்கிறாரு. அது டெஃபினட்டாக நமக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒன்று டெஃபினட் நமக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் நாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாரு. அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் எதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பாயிண்ட்டை சொல்லும் பொழுதே என்ன ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பாயிண்ட்டுமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு வரங்கள் ஓகேங்களா, ஒவ்வொரு வரங்கள். இந்த ஒவ்வொரு வரங்களை பற்றியுமே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது என்ன புரிஞ்சுக்கணும், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதலே கிளியராக சொல்லிடுற நாம் எல்லோரும் வெவ்வேறு வரங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம படிக்கிற லிஸ்ட்ல நம்ம இல்லாம கூட என்ன பண்ணலாம் போகலாம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது, இந்த படிக்கிற லிஸ்ட்ல நம்ம இல்லாம கூட போகலாம். அதாவது எல்லாமே ஒரு விஷயம் பொருந்தலாம், ஒரு விஷயம் என்ன ஆகாது நமக்கு பொருந்தாது. அப்படின்னா ஒரு விஷயம் பொருந்தாத போது பொருந்தாத விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவன் அதை வச்சு என்ன பண்ண போறது, நம்மள நியாயம் தீர்க்க போறதுல. ஆனா நமக்குன்னு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் நம்ம பர்ஃபெக்டா செஞ்சா போதும். புரிச்சு என்ன சொல்றது, ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும். இதுல சில சகோதர சகோதரிகளுக்கு 2-3 கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, இதுல 7 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். இதை எதை மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த படிச்சுட்டு போறது கிடையாது, நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இந்த ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில சிச்சுவேஷனை தேவன் பர்மிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து அப்ளை பண்ணி ஜெயித்து வளர்றவங்களால தான் புது சிருஷ்டியை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற முடியும். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது. ஸோ உதாரணத்துக்கு கிளியராக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் திடீர்னு நான் போய் ரன்னிங் ரேஸில் வந்து ஒலிம்பிக்கில் போய் 100 மீட்டரில் வந்து நான் ஓடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் பார்ப்போம், எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, நடக்குமாது, நம்மளால் முடியுமாது, டெஃபினட்டாக முடியாது. இப்போ திடீர்னு நான் போய் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆராய்ச்சி செய்கிற அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும், நேராக போய் இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக் லெபார்டரியில் போய் நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன், அங்கே பெரிய ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே என்ன இருக்கணும், அதெல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கணும். புரிஞ்சுங்களா. ஸோ திடீர்னு ஓவர் நைட்டில் என்ன ஆக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவாகவே ஆக முடியாது. ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணலாங்க படிக்கலாம். ஆனால் அதனால யோசிச்சு பாருங்கள், தேவன் நம்மளை என்ன தெரியல ஆரம்பிக்கிறாரு, என்ன தெரியுமாக்க விரும்புகிறாரு, இயேசு கிறிஸ்துவாகவே மாற்ற போகிறாரு, இயேசு கிறிஸ்துவாகவே மாற்ற போகிறாரு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாற்றுறதுக்கு தேவன் நம்ம மைண்டை ரெடி பண்ணிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ரெடி பண்ணோம்னா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கப்புறமா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணாலும் டெஃபினட்டாக நம்மளால் சபையாக போக முடியும். புரிச்சுங்களா. ஸோ ஒவ்வொன்றா படிக்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிங்கத ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்ல கடவன். ஸோ இது இங்கிலீஷ்ல நம்ம படிக்கும்பொழுது இது எப்படியே விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எக்ஸாக்டா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் எ மேன்ஸ் கிஃப்ட் இஸ் ப்ராஃபசிங், புரிச்சுங்களா, தீர்க்க தரிசனம் சொல்றது ஒருத்தோட கிஃப்டா இருந்துச்சுன்னா லெட் ஹிம் யூஸ் இட் அப்படின்னு அர்த்தம். அந்த கிஃப்ட் நாம என்ன பண்ணுமாமா, யூஸ் பண்ணுமாமா, இன் ப்ரொபோர்ஷன் டு ஹிஸ் ஃபெய்த். அதாவது எந்த அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கிஃப்ட் என்ன பண்ணுமாமா, யூஸ் பண்ணும் அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஒவ்வொரு கிஃப்ட்டுமே ஆதிகால சபையில் இருந்திருப்பாங்களே, பர்டிகுலர் ஒரு கிஃப்ட் எடுக்கலாம்ல, அதாவது கம்ப்ளீட்டா பவுர்னு சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு கிஃப்ட்டுமே சில பேர் எடுத்து பார்க்கும்போது சில பேருக்கு மெயின் பெக்யூலரா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இந்த தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் இருந்திருப்பாங்களே ஆதிகால சபையில, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் பேசினது யாரு, ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர் யார், சர்ச்சில்
கிறிஸ்துவின் சபையில முதல் முதல் தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவரா இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னவர் யாரு? கிறிஸ்துவின் சபையில சொல்றது யாருங்க? அப்போஸ்தலனாகிய அப்படின்னா போல் தானா? இல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு. சோ அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தகோஸ்தனால அவர் என்ன பேசினாருங்க? இயேசு கிறிஸ்துவோட நம்ம அப்போஸ்தலர் 3:21 கோட் பண்ணுவோம் இல்லையா? என்னது? எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கக்கூடிய காலப்பகுதியை வரவிருக்கோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு எதை பேசுறாரு? நேரத்துல தீர்க்க தரிசனம் தான் பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்ப என்ன ஆகல, இன்னும் ரெண்டாம் வரைக்கே இன்னும் நடக்கல. சோ அப்படின்னா அவரு எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாரு அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனத்து மேல அவர் ஃபெய்த் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகி வந்தாங்க அந்த டைம்ல? 3000 பேர் என்ன பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னொருத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனம் பேசினாரா? எந்த தீர்க்க தரிசனம் பேசினார் அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம்? எந்த தீர்க்க தரிசனம் அவர் பேசலன்னு சொல்லலாம். சோ இவர் எதையே போய் பார்த்துட்டு வந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியரங்கமான ராஜ்யம், மூன்றாம் வானம், அதாவது மூன்றாம் உலகம் முழுக்க எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் போய் பார்த்துட்டே வந்திருக்காரு. சோ பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த தீர்க்க தரிசன வரத்தை யூஸ் பண்ணிருக்காங்களா? எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை முழுசா என்ன பண்ணியாகணும்? நம்பணும். அதான் ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நடக்கும்னு நம்புறாங்களோ அந்த அளவுக்கு தான் அதை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்படி ஒரு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒரு கிஃப்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா இது அப்படியே நமக்கு எடுத்து போறது. இப்போ தீர்க்க தரிசனத்துடைய வரம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னங்க? நடக்க போற விஷயத்த வந்து அப்படியே போய் அப்படியே ஒரு விஷயம் வாங்கி தீர்க்க சொல்றதா? என்னங்க? பைபிள் படிக்கும்பொழுது தீர்க்க தரிசன வசனங்களை, இப்ப உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 15 எடுத்து படிக்கும்பொழுது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 15 புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, சொல்றது புரிஞ்சுங்களா? சோ நான் பேசுறத சொல்ல, அது முதல் முதல் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா, இப்ப உதாரணம் சொல்ல போன வச்சுக்கோங்களேன், ரசல் பிரதர் ரெவலேஷன் என்ன பண்ணல, எழுதுற, ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சகோதரர் தான் ரெவலேஷன் எழுதுனாங்க. அப்ப அந்த சகோதரருக்கு தான் என்ன இருக்கு, என்ன இருக்கு, தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? சோ அழகா இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, அழகா வரக்கூடிய விஷயம் வந்து வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒரு தீர்க்க தரிசனம் வரத்தக்கூடிய ஒரு சகோதரன் எதை ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 ஓபன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். மிருகம், வலு சர்பம், கள்ள தீர்க்க தரிசி. உதாரணத்துக்கு ரசல் பிரதர் அதுக்கு ஒரு விளக்கத்தை என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அது என்னென்ன எதை அடையாளப்படுத்தும்ன்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, அடையாளப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு அதோட பெரிய தீர்க்க தரிசன வரம் இருக்குன்ற அதை மாத்தணும்னா அது என்ன கிடையாது, தீர்க்க தரிசன வரம் இல்ல. அப்படின்னா அவர் சொல்றத அந்த விஷயத்தை தேவன் என்ன பண்ணல, நமக்கு ரிவீல் பண்ணலன்னு அர்த்தம். இதையே நம்முடைய காலகட்டத்துல நாம் எடுத்து படிக்கலாம். அநேக தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றோம், நம்ம ஹேண்டில் பண்றோம். அதே நேரத்துல இப்ப நாம பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனம் நினைச்சு கூடாது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீர்க்க தரிசனத்துடைய மாணவர்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன கிடையாதுங்க, தீர்க்க தரிசி கிடையாது. ஆனா தீர்க்க தரிசனத்தின் மாணவர்களா இருக்கிறதுக்கு என்ன வேணும், தேவன் கொடுக்கிற டேலண்ட் வேணும். புரிஞ்சுக்கலாம் சொல்றது, தேவன் கொடுக்கிற டேலண்ட் வேணும். அதனாலதான் நிறைய எப்படி ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் வரமே இல்லாம சில பேர் என்ன பண்றாங்கன்னு இஷ்டத்துக்கு ப்ராஃபஸி ஹேண்டில் பண்ணி அது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கலாம் சொல்றது, நடக்காத ஒரு விஷயத்த கற்பனையா நினைச்சுக்கிட்டு தனக்கு தீர்க்க தரிசன வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தாளந்து இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, டிவைன் பிளானுக்கு ஏற்புடையது அல்லாத தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போக கூடாது. சோ தீர்க்க தரிசன வரம் யார் யாருக்கு இருக்குங்க? கேட்கிற வரம் கேட்கல, தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து படிக்க முடியும். புரியுதுன்னு கேட்கல, புரியறத பத்தி புரியறது எல்லாருக்கும் புரியுமே. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அது என்னங்க, புரியும். புரியத பத்தி பேசுறது, சோ தீர்க்க தரிசனம் எடுத்து ஹேண்டில் பண்றதை பத்தி கேட்க.
இப்போ ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மீகால ஒரு வசனத்தை எடுக்கிறோம், ரேண்டமா ஒரு வசனம் எடுக்கிறோம், அந்த வசனத்தை எடுத்து இது இதுதான் அடையாளப்படுத்துது, இது இந்த காலப்பகுதியை அதை அடையாளப்படுத்துது, இது இப்பதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த அப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா முடியலையாலே அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம இருக்கோம் வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்ம என்ன பண்ண நடத்தோம், நாம நம்மளையே இன்னும் என்ன பண்ண நடத்தோம், புரிஞ்சுக்கலாம் நடத்தோம். புரிஞ்சுக்கலாம் சொல்றது நமக்கு ஒருவேளை இந்த டேலண்ட் இருக்குதா இல்லையானே என்ன ஆயிராதுங்க தெரியாம. சோ தீர்க்கதரிசி யார் பேசலாம், யார் பேசலாம், யாருங்க அது சரி திறமை இருக்கிறவங்க பேசலாம் சரி, இப்ப யார் யாருக்கெல்லாம் இருக்காது, சகோதரர்கள் மட்டும் இருக்குமா, தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்றது, தீர்க்க தரிசனத்தை ஒரு புது பாயிண்ட் எடுத்து சொல்றது சகோதரர்கள் மட்டும் இருக்குமா சகோதரிகளுக்கும் சேர்த்து இருக்குமா, வர வர நான் போயிட்டு வரல, சகோதரிகளுக்கு இருக்கா சகோதரர்களுக்கும் இருக்கா, வசனம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 8 வசனம், மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு, பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க, லூக்காவெல்லாம் பவுல் குரூப்ன்ற மாதிரி எப்படி வசனம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பவுல் கூட இவங்க என்ன பண்றாங்க, அப்போ ஊழியம் பண்றாங்க, செசரியா பட்டணத்துக்கு வந்தோம், வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து, ஆமா ஹாஸ்பிடாலிட்டி கொடுத்திருக்காரு, யாரு பிலிப், அங்க ஹாஸ்பிடாலிட்டி கொடுத்திருக்காரு, அப்படி தங்கும் பொழுது அவனிடத்தில் தங்கினோம். 9 வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகளாகிய 4 குமாரத்தி, he had 4 unmarried daughters who prophesied, அப்படி அர்த்தம், தீர்க்க தரிசனம் சொல்ற 4 திருமணம் ஆகாத மகள்கள் யாருக்கு இருந்திருக்காங்களா, பிலிப்புக்கு இருந்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க, இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன வரம் இருந்திருக்கு, தீர்க்க தரிசன வரம் இருந்திருக்கு. சோ அப்படின்னா தேவன் என்ன மட்டும் சகோதரிகளை செய்ய சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன மட்டும் செய்ய சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்ய சொல்ல, இங்க நின்று ஆல்டர்ல நின்று பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ இங்க இருந்து சப்ஜெக்ட் பேசுறதுக்கு என்ன பண்ணல, தேவன் சகோதரிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கலையே தவிர்த்து, தேவன் சகோதரிகள் என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அந்த தீர்க்க தரிசன வரத்தையுடைய தாளம் இருக்கும் போது அந்த தீர்க்க தரிசனத்தை நாம புரிஞ்சுக்க முடியாது, அப்படி புரிஞ்சுக்கும் போது அதை எடுத்து சகோதரிகள் கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து என்ன பண்ணலாங்க சொல்லலாம். அதுக்கு சகோதரிகள் என்ன பண்ணோம் முதல்ல, அது ஓகே, அதாவது தாழ்மையா இருக்குன்றது ஓகே, அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், அது இல்லாம எது பண்ணாலும் வெறும் மண்ணுதான் வேஸ்ட், அது புரிஞ்சுக்கலாம் சொல்றது. அதெல்லாம் யாரா இருந்தாலுமே சரி, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்து ஹியூமிலிட்டி மனத்தாலுமே ஒரு பாயிண்ட் எல்லாம், அது எது பண்ணாலுமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கம்ப்ளீட்டா வேஸ்ட் நல்லாவே தெரியும். ஆனா அப்போஸ் நான் இங்க போலே சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரிகளுக்கு 1 கொரிந்தியர் 11:5 ஜெபம் பண்ணுகிற போதாவது, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, நாம எப்படி போய் சொல்லிருக்குமா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற என்ன சொல்ற, நீ என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி பிரேயர் பண்ணும்போது சரி, நீங்க என்ன பண்ணுங்க, முக்காடு போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்த செய்யுங்கன்ற. அப்படின்னா முக்காடு போட்டுட்டு ஒரு சகோதரனுக்கு தீர்க்க தரிசனத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணலாமா, ஒருவேளை அந்த சகோதரனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை தேவன் கொடுக்கலாம், புரிச்சுக்கலாம் சொல்றது, எடுத்து சொல்லாமா அந்த பாயிண்ட் சொல்லாமா அந்த கருத்து சொல்லாமா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், எல்லாருமே என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இருக்குதான்றது என்ன பண்ணலாம் முதல்ல, ஒரு டேலண்ட் இருக்குதான்றது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நாம தேடணும், இது எல்லாருக்குமே தான் ஓகேங்களா. ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணும், ஒருவேளை அந்த டேலண்ட் இல்லைன்றது ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்மளால கிரகிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், அந்த டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான். அப்படி இல்லாத பட்சத்துல யாருனா ஒரு சகோதர சகோதரிகள் எடுத்து சொல்லும் போது அந்த விஷயத்த வசனத்தின் அடிப்படையில் நாம எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அமைதியா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனோம், புரிச்சுக்கலா. அதே நேரத்துல எப்படி புரிஞ்சு கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்படின்னா முக்குல ஏதோ தீர்க்கதரிசன வரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு போயிட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா யோசிக்க கூடாது. சோ கரெக்டா ஒவ்வொருத்தர் செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை செய்யணும் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இந்த வரத்தை எல்லாரும் பண்ண எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே தீர்க்கதரிசனத்தை ஹேண்டில் பண்ண எப்படி யோசிச்சு பாருங்களேன்,
அது கரெக்ட்டா வருமா? கரெக்ட்டா வராது. சோ எல்லாராலுமே கரெக்ட்டா என்ன பண்ண முடியாதுன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. அநேக தவறான போதனைகள் கூட சபைக்குள்ள எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரத்தை இல்லாதவர்கள் தனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு ஆட் பண்ணும் போது இந்த விஷயம் என்ன ஆகுதுங்க, வருதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சோ அப்படின்னா நாம நமக்குள்ள எது இருக்குதோ அதை கரெக்டா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். ஒருவேளை தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய வரம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணி ஆகணும், பெட்டரா எடுத்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது அந்த சகோதரனுக்கோ அல்லது அந்த சகோதரிக்கோ உரிய கடமையாகும்ன்றது என்ன பண்ணிக்கலாம், நாம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் என்ன அர்த்தம், ஊழியம் ஊழியம் அப்படின்னு காமனா சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் சர்வீஸ் இன் இஸ் சர்விங் அப்படின்னு என்ன அர்த்தம், சர்வீஸ் என்ன அர்த்தம், வேலை செய்யறது, வேலை செய்யறது. இந்த வேலை செய்யறது காமனா எல்லாருக்குமே இருக்கும், அது எல்லாருக்குமே பொருந்தது. கட்டாயில் என்ன சொல்றது, இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் காமனா எல்லாருக்குமே பொருந்தாது. இந்த பாயிண்ட் அதான் முதலே சொன்னேன், இந்த ஏழுல ஏதாச்சும் ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கும், இந்த ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா என்ன சொல்றது, இஃப் சர்வீஸ் இன் இஸ் சர்விங் அப்படின்னு அர்த்தம், சர்வீஸ் பண்ண முடியுமா யாருக்கு, தேவனுக்கு, சகோதரர்களுக்கு. என்ன சர்வீஸ், அவர் கொடுக்கிற எந்த சர்வீஸா இருந்தாலும் அப்படின்னா, அந்த கொடுக்கிற விஷயத்துல நாம எப்படி இருக்கணும், அந்த செய்யக்கூடிய விஷயத்துல எப்படி பண்ணணும். ஒரு சர்வீஸ் செய்யறோம்னா, ஒரு வேலை செய்யறோம்னா தேவனுக்காக, அந்த வேலையை நாம் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், நம்மளுடைய முழு பலம். அதாவது இம்பர்ஃபெக்ட் ஒர்க் தான் ஓகே, ஆனா அந்த ஒர்க் இம்பர்ஃபெக்டா இருந்தாலுமே கூட அதை செய்யக்கூடிய நம்ம மோட்டிவேஷன், இன்டென்ஷன், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், எந்த அளவுக்கு நம்ம சிரத்தை எடுத்து செய்யறோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாருங்க தேவன் பாப்பா. புரிச்சுங்களா சொல்றது, இப்ப உதாரணத்துக்கு தேவன் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கறாரு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை நம்ம சொல்லணும்ல கண்ணும் கருத்துமா எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மளுடைய மைண்ட் வச்சு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் தெரியுமா பண்றாரு, இந்த டேலண்ட் ஏத்திரிகள் தேவன் கொடுக்குறாரு. இந்த டேலண்ட் தேவன் கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்காக. ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அந்த ஈடுபாடோடு இருக்கிறோம் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவாருங்க, கிளியரா பாக்குறாரு. அதுதான் அழகா கொடுத்துருக்காங்க சகோதரர் கமெண்ட்ரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால நம்மளோட எக்லிஷாக்கோ அல்லது இண்டிவிஜுவல் பரிசுத்தவான்களுக்கோ எது பண்ணாலுமே, புரிச்சுக்கலாம் சொல்றது, எந்த ஹெல்ப் பண்ணாலுமே, எந்த சர்வீஸ் பண்ணாலுமே அது என்ன இதுக்குள்ள அடங்கும். நம்ம எக்லிஷால ஏதாச்சும் எந்த வேலையுமே இல்லையா, இது வரைக்கும் நம்ம எந்த வேலையும் பண்ணது இல்லையா, ஏதாச்சும் வேலை பண்ணிருக்கோம் நான் சொல்றது. ஸோ அப்படி பண்ணும்போதும் சரி, சகோதரர்களுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணும்போதும் சரி, அப்படி பண்ணக்கூடிய இதுல இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே என்ன ஆகுங்க, புரிந்தோம், புரிச்சுங்களா. அப்படி எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், நம்ம இந்த டேலண்ட் எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த டேலண்ட் நம்ம சரியா யூஸ் பண்ணனா என்ன ஆகாது, நம்ம புது சிருஷ்டி வளரவே வளரும். அப்படின்னா நாம செய்யக்கூடிய கிரியைகளை நம்ம எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, வி ஷுட் பி வெரி கேர்லெஸ். எப்படி இருக்கணுங்க, கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இருக்கணும். சோ இதுக்கு யாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா, யாரும் ஒரு எக்ஸாம்பிள், ஆனா கரெக்டா சொல்லணும், சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். இஃப் சர்வீஸ் சர்வீஸ் தான் என்ன, ஊழியம் செய்யுது சகோதரர்களுக்காக, ஊழியம் செய்யுது. ஸ்டேவான், அதாவது நீங்க சொல்ற டீச்சிங் வரும் மரியாள், சூப்பர். வேற இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், அந்த எக்ஸாம்பிள் சொல்றீங்களான்னு பாக்கலாம், லிடியால் இல்ல. ஆனா எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈர்த்துச்சு. ரெண்டும் மேலா ஃபீமேலான்னு கேட்டாரு, ரெண்டும் அப்படின்னு அக்கில்லா பிரிஸ்கில்லா சொல்ல, இது எல்லாமே அழகான எக்ஸாம்பிள் தான் எனக்கு இல்ல. ஆனா இவங்க அன்சங் ஹீரோஸ் கொடுத்துட்டேன், அன்சங் ஹீரோஸ் தாவீது கோலியாத், அன்சங் ஹீரோஸ் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அன்சங் ஹீரோஸ். இல்ல நம்ம வந்து சபையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறதா, பழைய ஏற்பாடுக்கு தான் போதல் சபை இல்ல. சரி நான் போட்டுறேன், ஒண்ணு கொரிந்தியர் 16:16
அகாயா நாட்டிலே முதற் பலன்கள் ஆனவர்கள் யுகல அகாயா நாட்டின் முதற் பலன்கள் என்ன அர்த்தம் அகாயா நாட்டில ஃபர்ஸ்ட் ட்ரூத்துக்கு வந்த ஃபேமிலி பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள் அவங்க குடுத்துறலாமா இதுக்கே அவங்களுக்கு வேற என்ன டேலண்ட் இல்லங்க புரிஞ்சிக்கலாம் சொல்றது என்ன டேலண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் ஒருவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் சோ அந்த டாலன்ட் இருக்கு அந்த டாலன்ட்க்கு என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா தங்களே ஒப்பு கொடுத்துட்டாங்கமா இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்போஸ்தலர்களுக்கு அப்படி இருந்திருக்காங்களையா அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க நடங்க ஏன் கொரிந்தருக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்த சீனியர்ஸ் அதனால சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க நல்லா அவங்களை கைட் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஒப்பு கொடுத்து ஒப்புவித்தார்கள் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா சூப்பரா இருக்குங்க ஐ பிசிச் யூ பிரதரன் யூ நோ த ஹவுஸ் ஆஃப் ஸ்டெஃபனாஸ் த ஸ்டேவனுடைய வீட்டார் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் அகாயா அகாயா நாட்டில் ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்குள்ள வந்தவங்க இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாமா தட் தே ஹாவ் அடிக்டட் தெம்செல்வ்ஸ் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் த சைன்ஸ் அப்படின்ற புரிச்சுக்கலாம் சொல்றது they have addicted themselves apne artham addicted aitaangalama addicted en artham or vishayatha or thavara nama solumla oru thara enna pandra indha bodhai maruthuk enna aitaarunga addiction aitaar apdinte apdi addiction aitaangala adha vittu enna panna mudiyadhu neende veli varam mudiyadhu adha illama enna panna mudiyadhu iruk mudiyadhu adha apdi positive ah neenga eduthukenga apdi vaazhndirukranga yaaru indha stephanas nudiye வீட்டார் தே ஹவ் பீன் அடிக்டட் தெம்செல்ஃப் எதுக்கு அடிக்ட் பண்ணிருக்காங்க அவங்களால அவங்களால சகோதரர்கள் ஊழியம் செய்ய இருக்க முடியாதாமா ஏன் அதுக்கு அவங்க என்ன இருக்காங்க தே ஹவ் பீன் அடிக்டட் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா எக்ஸாக்டாக செஞ்சிருக்காங்க என்ன என்னென்ன விஷயத்தில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது என்னென்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறதுல மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுல யாருடைய மினிஸ்ட்ரியில் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் ஹெல்ப் பண்றதுலயும் அதுக்கப்புறமா அவர்களுடைய தேவைகளுக்கு கொடுக்கறதுலயும் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஜர்னிஸ் போக்கும் மரத்திலையும் உதவி செய்யறதுலயும் என்ன பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்திருக்காங்க இப்படி வாழ்ந்திருக்காங்க யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பேப்டிசம் எடுத்தது அப்போஸ்தலன் பவுல் கிட்டதான் வசனம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:16 1 கொரிந்தியர் 1:16 ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு யார் கொடுத்திருக்காரம்மா ஆனா சாதாரண ஃபேமிலியில போல இருக்குது யார் கையிலே பேப்டிசம் எடுத்திருக்கு பவுல் கையிலே பேப்டிசம் எடுத்திருக்காங்க பவுல் சப்ஜெக்ட் சொல்லி அகாயா நாட்டில் ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்கு வந்தவங்க உண்மையாவே ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்புடையவர்களாக என்ன பண்ணிருப்பாங்க இவங்க இருந்திருப்பாங்க புரிஞ்சுக்கலாம் சொல்றது ஸோ பவுல் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு என்ன பண்ண மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தலமே கொடுக்க மாட்டார் இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியை விட்னஸ் பண்ணியிருக்காரு பவுல் போட்ட ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்திலே தங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் அப்படின்னா நாம மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் என்ன இருக்குங்க இந்த சர்வீஸ்ன்றது எல்லாருக்குமே காமனான ஒரு டேலண்ட் தான் ஸோ இப்படி பண்ணுறோமா அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வேலையை கொடுக்கும் போது ஐயோ அந்த வேலை செய்யணும் என்ன பண்ண முடியாது பர்ஃபெக்டாக செய்ய முடிக்கலாம் என்னால் இருக்கவே முடியாது என்னால் உயிர் வாழவே முடியாது அது எப்படியாச்சும் என்ன பண்ணியாகணும் நான் செஞ்சே ஆகணும் இல்லை எனக்கு ஒரு அடிக்டட் பர்சன் எப்படி இருப்பான் அது மேலே ஒரு பைத்தியமாக இருக்கும்ல ஸோ அப்படி இருந்தோம்னா நாம் அந்த ஒரு டேலண்ட் என்ன பண்ணணும் அர்த்தம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம் புரிச்சுக்கலாம் சொல்கிறது ஸோ அதை பண்ணலனா நம்மளால் என்ன ஆக முடியாதுன்னா நம்மளுடைய புது சிருஷ்டியை வளர்த்து கொள்ள முடியாது புரிஞ்சுங்களா ஸோ ஊழியம் செய்கிறவன் என்ன பண்ணலாம் ஊழியத்தை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறத அடிக்ட் ஆகி பண்ணணும் அடுத்து மூணாவது போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் அப்படின்னு என்ன அர்த்தம் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் இஃப் இட் இஸ் டீச்சிங் லெட் இம் டீச் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் யாருன்னா ஒருத்தருக்கு சில கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு எல்லாருக்கா இந்த டேலண்ட் இருக்காது சில பேருக்கு மட்டும்தான் இந்த டேலண்ட் இருக்கும் அவங்களால மட்டும்தான் கிளியரா டீச்சிங் என்ன அர்த்தம் போதிக்கிறது போதிச்சு ஒருத்தருக்கு புரியாத ஒரு விஷயத்த என்ன பண்ண வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறது நான் சொல்ற புரிஞ்சுக்கலாம் புரியாத ஒரு விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ண வைக்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் அதுதான் டீச்சர் எல்லாருமே டீச்சர் ஆக முடியுமா எல்லாரும் என்ன ஆக முடியாதுங்க டீச்சர் ஆக முடியாது ஆனா அந்த டீச்சர் ப்ராஃபசி பண்றவங்களாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க ஒருவேளை தீர்க்க தரிசன வசனத்தை ஹேண்டில் பண்ணாதவங்களா இல்லாக்கிட்டு கூட இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்செப்ட் அழகா என்ன பண்ணுவாங்க எடுத்து மத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் புரிஞ்சுக்கலாம் சொல்றது சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ அந்த மாதிரி
நமக்கு டேலண்ட் இருக்குதான்றது என்ன பண்ணியாகணும் நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லாட்டி பரவாயில்ல ஆனா இருக்குதான்றது நம்ம என்ன பண்ணியாகணும் எடுத்து பார்க்கணும் சோ நாம எத்தனை பேரை நம்ம போய் நம்ம வாழக்கூடிய நம்ம ஆபீஸ்லயோ ஒர்க் பிளேஸ்லயோ போற எல்லா இடத்துலயும் எத்தனை பேர் நம்ம விட்னஸ் பண்ண ட்ரை பண்ணி எத்தனை பேர் நம்ம சத்தியத்துக்குள்ள கொண்டு வர சேர்த்திருக்கோம் நேத்து பிரதர் டேவிட் டோரன்ட்ட பேசும்போது அந்த எக்லிசியால ஒரு சகோதரி பத்தி விட்னஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்களா அந்த சகோதரி அஞ்சு சகோதரர்கள் சத்தியத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா விட்னஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க அப்படின்னா போற எல்லா இடத்துலயுமே வேலை செய்யற எல்லா இடத்துலயுமே சாதாரண விட்னஸ் சாதாரணமா கேட்க மாட்டாங்க பேசிக் சப்ஜெக்ட் வந்து சாதாரணமா கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க தெரியுங்களா டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கையை அங்க வாழணும் எப்படி இப்படி எல்லாம் கேரக்டர் காட்டுறாங்க புரிஞ்சுக்கலாம் சொல்றது எப்படி இப்படி எல்லாம் கேரக்டர் காட்டுறாங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் பார்த்தா நீங்க மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லும் இப்படி எல்லாம் வாழ்க்கையை வாழ முடியுமான்றது என்ன பண்ண ஆரம்பிக்குங்க யோசிக்க வைக்கணும் எங்க எங்க நாம வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ இல்ல நம்ம சுட்டி இருக்கக்கூடிய இடத்துலயும் டெஃபினட்டா நம்மளை பத்தி பிடிக்காதவன் என்ன பண்ணலாம் ஆப்போசிட் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் ஆப்போசிட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டேனியல் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் டேனியலுடைய ரிலிஜியஸ் விஷயத்துல மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அவரை ஆப்போசிட் பண்ண முடியுமே தவிர்த்து வேற இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடிஞ்சா டேனியலுக்கு என்ன வாய்ப்பு கிடையாது சபை வாய்ப்பு கிடையாது நம்ம எந்த வாய்ப்பாக ஓடிட்டு இருக்கோம் சபை வாய்ப்பாக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம போற எல்லா இடத்துலயும் போய் நம்ம சப்ஜெக்ட் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா சொல்றோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்து சொல்லுவோம் நம்ம நம்ம கேரக்டர் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம் ஓகேங்களா சோ நம்ம கேரக்டர் எடுத்து நம்ம சொல்லும்பொழுது என்ன புரிஞ்சுக்கணும் நாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம் நம்ம இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் எல்லாம் சொல்லுவோமா இப்படிதான் நாங்க என்ன பண்ணுவோம் இங்க இருக்கிறவங்களாம் வாழுவோன்றதை வாய் விடுவோம் நம்ம அப்படின்னு அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம கிட்ட நாம அப்படி வாழ்றோம்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோ அப்படி பார்த்துட்டு தேவனுக்கு சித்தமா இருந்தால் சத்தியத்துக்கு வர்றதுக்கு என்ன இருக்குதுங்க வாய்ப்பு இருக்குதுன்றது என்ன படிக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி நாம் இருக்கிறோமான்றது என்ன பண்ணி ஆகணும் யோசிக்கணும் சோ இந்த மாதிரி யாருன்னா டீச்சிங் டேலண்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாக்கலாம் டீச்சிங் டீச்சிங் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் அப்பல்லோ சூப்பர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் பெரிய ஆளே எடுக்கிறீங்களா இப்ப பார்த்தவன் சூப்பர் இவருக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சா எக்ஸ்பிளைன் பண்ணாரா எதிர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏசையா தீர்க்க தரிசனம் புரியல யாருக்கு மினிஸ்ட்ரிக்கு புரியல சோ இவருக்கு என்ன ஆச்சுங்க இவரு பயங்கரமா எடுத்து ப்ராஃபசி பேசாக்கிட்டு கூட என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அழகா எடுத்து போதிச்சதுல என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவரு ஸ்பாட்ல பேப்டிசம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு கான்செப்ட் அழகா எடுத்து பண்ணிருப்பாங்க மட்டும் பாருங்க சோ இந்த வேலை எல்லாரும் ஏன் பிலிப் அமிச்சா தேவன் வேற யாருன்னு ஏன் அனுப்புல தேவன் ஏன்னா அந்த டேலண்ட் யாருக்கிட்ட இருக்கு அந்த டேலண்ட் பிலிப்பிட்டு தான் இருக்கு வேற யாருனா ஒருத்தர் போய் அனுப்பிச்சு ஒருவேளை பிலிப்பு பதிலா அந்த டேலண்ட் இல்லாத சகோதரர் ஒருத்தர் போயிருக்கான்னு வச்சுக்கலேன் என்ன பண்ணிருப்பார் அவருக்கு ஏசையாவ வேணா ஒன்னு வேணாம் ஓடி போயிருப்பேன் ஏன்னா என்ன பண்ணிருக்க முடியாதுங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது நம்மளுடைய நோக்கம் என்ன ஒரு சத்தியம் போய் சேருதுன்னா அந்த சத்தியம் அவருக்கு தெளிவா போய் சேருதா அவ்வளவுதான் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை எப்பவுமே இந்த கிரியைகள்ல இந்த ஊழியத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மேன்மை பாராட்டுற எண்ணமே என்ன கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வரவே கூடாது ஓகே சோ இது ஒவ்வொரு டேலண்ட் நமக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு என்ன பண்ணி ஆகணும் கரெக்டா நம்ம செய்யணுன்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அடுத்து வசனம் வாசிக்கலாம் ரோமர் 12:8 ரோமர் 12:8 புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் ஓகே பாயிண்ட் நம்பர் 4 என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்கிற அது என்ன புத்தி சொல்றது அழகா பிபி டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு He who has the power of comforting, let him do so. அப்படின்னு அர்த்தம் கவுன்சிலிங் கொடுக்கறது ஒருத்தருக்கு புத்தி சொல்றது அதன் மூலம் அவங்களுக்கு என்ன வரும் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னா என்ன கிடைக்குங்க ஆறுதல் கிடைக்கும் இது எல்லாராலும் செய்ய முடியுமா முடியாது இதுக்கு யார் எக்ஸாம்பிள் இவர் ஒருத்தர் தான் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு யாருங்க பர்னபா ஏன்னா இவர் பேரே கம்ஃபர்டர்ன்றதுனால இவர் எடுத்தாகணும் ஸோ ஆறுதலின்
மகன் அப்படினா நாம ஒருத்தர கம்ஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்டல எடுத்தீங்களா அப்படியே இவங்க கிட்ட போய் பேசினால அப்படியே பத்திக்கும் எக்ஸார்டேஷன் அப்படினு சொல்றோம் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசும்போது சொன்னாங்களையா யாரு எம்மாவு போன்ற எம்மாவுல நடந்து போன சீஷர்கள் அவர் பேசும்போது நம்மளுடைய இருதயம் நமக்குள்ள குளிர்ந்து விட்டு எரியும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்களே அப்படி ஒரு ஃபயரா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா சில டைம்ல என்ன ஆயிரும் அப்படியே பத்திக்கும் ஜீல் ஆனா சும்மா பத்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்த வச்சுட்டு நம்ம போகக்கூடாது எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து எதில் வேணா பத்திக்கணும் பிரதர் அதாவது நெருப்புன்றது எதில் வேணா எரியும் ஆனா சில பொருளை மட்டும்தான் எப்பவுமே எரியும் நான் சொல்றது புரிஞ்சுங்களா அப்படின்னா எப்பவுமே எரியிற ஒரு பொருளாக தான் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் ஒருவேளை இந்த ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணி ஆகணும் செஞ்சாகணும் அதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் கரெக்டாக அந்தியோக சபைக்கு யார் மட்டும் அனுப்புறாங்கன்னு பார்த்தோம் பர்னபாவை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க ஏன்னா அவர் போய் என்ன பண்ணாரு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் என்ன பண்ணார் புத்தி சொன்னார் கவுன்சிலிங் கொடுத்தார் இது எல்லாருமே பண்ண முடியுமா எல்லாரும் பண்ண முடியுமா முடியாதா சோ நம்மளே நிறைய பார்த்திருப்போம் நம்முடைய அனுபவத்துல புரிச்சுக்கலாம் என்ன பாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு சகோதர சகோதரிகளுக்கு அந்த டேலண்ட் இருந்து அதை பார்த்து நம்மளும் ஒருவேளை அந்த டேலண்ட் இல்லாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணுவோம் என்ன ட்ரை பண்ணுவோம் நம்மளும் போய் என்ன பண்ணலாம் புத்தி சொல்லலாம் அப்படின்னு புரிச்சுங்களா நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட் வரலாறு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு இந்த நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சோ அந்த தவறுக்குள்ள எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போகக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தியில போய் ஏற ஏறாது உங்களுக்கு ஏன் அணிஞ்சிரும் ஆமா ஆமா சில டைம்ல போயிட்டு புத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேலண்ட் வேணும் புரிஞ்சுங்களா அதாவது சில தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 தங்க நகையை டிசைன் பண்ற ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல தட்டினா எந்த இடத்துல உடையணும் உங்களுக்கு என்ன ஆகுங்க தெரியும் நான் சொல்ல புரிஞ்சுங்களா ஒரு டைமண்ட் இருக்குன்னா எல்லா இடத்துல இஷ்டத்தை அடிக்கூடாது கரெக்டா டேப் பண்ணும் அந்த இடத்த பார்த்து என்ன பண்ணும் அப்படி பார்த்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா புத்தி சொல்லணும் இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ற கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம போயிட்டு நானும் என்ன பண்றேன் புத்தி சொல்றவா புத்தி சொல்றவான்னு நம்ம போனோம்னா என்ன ஆயிரும் அதை நானும் போய் நானும் என்ன ஆயிடுறேன் கவுன்சிலர் அப்படின்ற மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம் ரொம்ப என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா மோசம் இது பழைய ஏற்பாட்டில் பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துறீங்களா பட்டு பயங்கரமான எக்ஸாம்பிள் இது யார் அது கிட்ட வந்தீங்க கொஞ்சம் மாத்திட்டீங்க அப்சலோம் அப்சலோம் என்ன பண்ணாரு வழியிலன்ட்டு அங்கெல்லாம் போனவனுக்கு என்ன கிடைக்காதுப்பா நல்ல கவுன்சிலிங் கிடைக்காது நான் கொடுக்கலவா உனக்கு கவுன்சிலிங் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னா அப்சலோமுக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சா டேலண்ட் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா என்னவாயிரும் நம்ம அப்சலோம் ஆயிரும் யோசிச்சு பாருங்க சாதாரண ஒரு விஷயமே கிடையாது சாத்தான இது இல்லாத விழுந்தா இல்லாத ஒரு விஷயத்த அப்படின்னு ஆசைப்பட்டேன் தேவன் கொடுக்காத ஒரு விஷயத்த என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அப்படின்னா எந்த விஷயம் செய்யறதுனாலுமே நாம் என்ன பண்ணோம் வெயிட் பண்ணோம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊழியம்னாலும் எந்த ஒரு டேலண்ட்னாலும் எதை தான் செய்ய முடியுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் என்ன பண்ண முடியும்னா அதை செய்ய முடியும் அதனால நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் இட் புரிஞ்சுக்கா நான் சொல்றது டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் இட் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணாதீங்க என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஜார்ஜ் பெர்னாட் ஷா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அவர் உலகத்தான் அதனால இந்த பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு உலகத்தான் தான் சொல்லுவான் என்ன தெரியல சொல்லுவான் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்க எதை கிரியேட் பண்ணுங்க ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க என்ன பண்றீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லாத ஒரு டேலண்ட்டை காட்டுறதுக்கு சில டைம்ல நாமளே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணும் ஒன்னுதான் போயிடும் இதெல்லாம் உலகத்தானுடைய மைண்ட் சபையினுடைய மைண்ட் என்ன தெரியுங்களா ஒன்னு பேதரும்
ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள். பேசும்போது புரிச்சுக்கலாம். ஸோ அப்படி போகாம எல்லாத்துலயுமே பாருங்க, மெயினான ஒரு குவாலிட்டி தேவன் என்ன எதிர்பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை. அவர் பண்ணுவார் எல்லாத்தையுமே அவர் டைம்ல செய்யும் போது தான், இன் இஸ் ஓன் டியூ டைம். நம்ம கூட பார்த்தோம் போன வாரம் கிளாஸ்ல, மீட்டிங் டியூ சீசன், எல்லாத்துக்குமே தேவன் டைம் நடந்தாலும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலா சொல்ற பாருங்க, சபை எப்ப முடியும்? 1008 சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கரெக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சீக்கிரம் முடியும் தான் சொல்ல முடியாது கடைசி வரைக்கும். ஆனா எக்ஸாக்டா தேவன் இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணிருப்பாரு? ஒவ்வொரு விஷயத்துக்குமே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு டைம் வச்சிருக்காரு. இப்போ விசிபிள் கிங்டம் இப்போ அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவார், ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அப்ப என்ன ஆகும், அது நடக்கும். சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே தேவன் என்ன வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டியூ டைம். பவுல் எடுத்த உடனே ஊழியம் பண்ண விட்டாருங்களா? எவ்வளோ நாள் தெரியுங்களா பவுல் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு? எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறது அப்போஸ் நாங்கள் பவுல்? 3 இயர்ஸ், 3 வருஷம் கழிச்சு இப்போ அப்போஸ் நாங்கள் பவுல்னா. அது வரைக்கும் என்ன பண்ணுறாருங்க? பவுலுக்கு டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இருந்தும் என்ன பண்ணி வச்சிருந்தார் பவுல்? வெயிட் பண்ண வச்சிருந்தார். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். என்னென்ன புரிஞ்சுக்கணும், என்ன டேலண்ட் இருக்குதோ அதில் கிரியேஷன். அதுக்குன்னு எனக்கு டேலண்டே இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய மாயமானதையும் என்ன பண்ணிட்டோம் போன வாரமே நம்ம பார்த்தோம். கரெக்டா நம்ம யாரு தான்ப்பா நம்ம அப்படின்னு என்ன பண்ணிருந்தோம், கிளியரா சொல்லிருந்தோம். ஸோ நாம வந்து சில டைம்ல நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் நம்ம போய் சொல்லி சகோதரர்கள் நம்மளை பத்தி பெரிய ஒரு கனவு கோட்டையை கண்டு அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா அது கோட்டையா இல்லாம அந்த கோட்டை முழுக்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கோட்டையாயிரும். ஸோ என்ன இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வச்சிருவோம் புரிஞ்சு கனவு கோட்டைன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஓ இதெல்லாம் பொண்ணு போல இருக்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம் அது எல்லாம் ஓட்டியா போயிடும். அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணோம். அதே நேரத்தில் என்ன தெரியுங்களா பண்ணா, இந்த டேலண்ட்டை ஒவ்வொரு டேலண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், வளர்த்தலாம். ஆனால் எந்த டேலண்ட் தான் வளர்க்க முடியும், தேவன் கொடுக்குற டேலண்ட் தான் வளர்க்க முடியும். அதுலேயும் என்ன பண்ணும், ரொம்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் சாத்தான் தன்னுடைய வேலைகள் செய்வா. என்ன வேலைகள் செய்வா? பொறாம, கம்பாரிசன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா, நம்ம மைண்டில் ஒரு விஷயம் அப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னா, நாம் ஒரு சாத்தான் அப்படின்றத கீழே பிடிச்சிட்டோம். கேட்டா நான் சொல்கிறேன், தப்பா சொல்கிறேன், ஏன் அவன் ஏன் சாத்தானா? கம்பாரிசன். அவர் படைச்ச படைப்பில் எந்த சிருஷ்டி சந்தோஷம் அடையுதோ அந்த சிருஷ்டி தான் தேவனுக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அவர் படைச்ச படைப்பில் அவர் எப்படி வச்சிருக்காரோ அதில் அமைதியாக இருக்கிறவங்க தான் யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு. அதுதான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எல்லா உலகத்தங்களும் வந்து தேவனை ஏன் தானே என்ன சபையாக கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்களா? முற்பிதாக்களுக்கு என்ன கொடுக்கலங்க தேவன் சபை வாய்ப்பு கொடுக்கல. அவங்க எதில் சந்தோஷமாக போகிறோம், நம்மளை பார்த்து நாளைக்கு சந்தோஷமாக போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் மெயினான ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறார். இதெல்லாம் யார் இருக்கிறாங்க அவங்க தான் சபையாக முடியும். நம்ம ஒரு பெரிய சார்ட் எழுதி விட்டுருக்கணும், சுயத்தை ஜெயம் கொள்ளுது. நிறைய சகோதரர் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க அது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பார்த்து உனக்கு என்ன ஆகக்கூடாது, அது அஃபெக்டே ஆகக்கூடாது. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயத்தை ஜெயம் கொள்ளுது. ஸோ கரெக்டாக இது எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் முதல்லயே போட்டுறாரு. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துலாம் கேரக்டர்லாம் அப்புறம் படிக்கலாம்ப்பா. இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியைகள் செய்யும் போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குமா, நம்ம மைண்டில் வச்சுக்கணுமாம்மா. அடுத்து, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம் படிங்க இங்கிலீஷில்.
he that giveth, let him do it with simplicity. அப்படி என்ன அர்த்தம்? கிவ்வத்னா பகிர்ந்து கொடுக்கறவன் என்ன அர்த்தம்? பகிர்ந்து கொடுக்கற. இயர் இல்லையா? படிங்க. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வரத்தை பெற்ற ஒருவன் அவ்வாறே ஆறுதல் சொல்வானாக. அவ்வாறே ஆறுதல் சொல்வானாக. அத போன பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவுகிற வரத்தை பெற்ற ஒருவன். மற்றவர்களுக்கு இது வருமாமா? எதுங்க தாராளமா கொடுக்கிறது? எதை கொடுக்கிறது? எதை கொடுக்கறீங்க? தங்களுடைய பொருட்கள், தங்களுடைய டெம்பரல் நீட்ஸ். ஒருவேளை அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பணம் இருக்கலாம், மற்ற சகோதரரை விட ஆஸ்திகள், உலக பிரகாரமான ஆஸ்திகள் என்ன பண்ணலாம்? ஜாஸ்தியா இருக்கலாம். அப்படி தாராளமா கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணி தேவன் வச்சிருப்பாரமா? ஏராளமாக கொடுத்து உதவுவானாக. எப்படி கொடுத்து உதவுமா? ஐயோ அப்படியா? வஞ்சனை இல்லாமல் அப்படின்றது. ஏராளமா வஞ்சனை இல்லாமல் எல்லாமே ஒரே மீனிங் தான் வருது. அதை விட கேஜிகள் அழகா இருக்கு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெட் ஹிம் டூ வித் சிம்பிளிசிட்டி. தேவையான விஷயங்களை சில சகோதரர்களுக்கு இல்லாம தேவன் வைப்பார், சில சகோதரருக்கு இருக்கிற மாதிரி வைப்பார். ஏன்? அந்த டேலண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணியாகணும்? அந்த விஷயம் இருக்கிறவங்களை என்ன பண்ணியாகணும்? அந்த கிஃப்ட், இது டேலண்ட் கொடுக்கறதுல கிஃப்ட். அந்த கிஃப்ட் என்ன பண்ணியாங்க எடுத்து யூஸ் பண்றியான்னு பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட். என்ன யோசிக்க கூடாது அவங்க கரெக்டா என்ன பண்ணு. கொஞ்சம் சுயநலம் வந்துச்சுனால என்னங்க அவட்டது? யார் கொடுக்கறது? நம்ம சொல்லுவோம்ல, பூமியின் நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. யார் எடுத்து யாரு கொடுக்கறோம்? அவர் எடுத்து அவருக்கே கொடுக்கற மாதிரிதான். சோ கொடுக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷனோட கொடுக்க கூடாது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட? அவங்க அதை திரும்பி எனக்கு செய்யணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அதுதான் ரசல் பிரதர் கொடுக்கும்பொழுது இந்த கொடுக்கக்கூடிய கிஃப்ட் உடைய சகோதரர்கள் என்ன நினைச்சு கூடாதாமா? நாம ஃபண்டு கொடுக்காம போயிட்டோம்னா தேவடைய வேலை என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும்னு நினைச்சிருக்கூடாது. Jehovah is not impoverished and his cause shall not suffer from lack of funds. அவருடைய வேலை ஃபண்ட் இல்லாம எப்பவுமே தடப்படாதாம். But the blessing will be those who are faithful stewards. தடப்படாது. ஆனா யார் மூலமா என்ன ஆயிரும்? வந்துடும். அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிருங்க? போயிடும். இதை பண்றவங்க எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, சிம்பிளிசிட்டியா பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிளிசிட்டியா, சிம்பிளிசிட்டியா, சிம்பிளிசிட்டியா பண்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பண்றதே யாருக்குமே என்ன ஆகாதுங்க? அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கவே இருக்காது. அது பாட்டு மறைமுகமா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம மூத்த சகோதரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ரசல் பிரதர் கூட அந்த காலப்பகுதியில் ஒரு சகோதரன் பார்த்து ஒரு சகோதரன் சொல்லியிருக்காரு, இங்கே எப்போ பார்த்தாலும் சபைக்கு என்ன பண்ணுறது இல்லை, வர்றதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு திரள் கூட்டமாக தான் போவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இவ்வளோ பெரிய சர்மேசிங் தெரியல, அது ரசல் பிரதர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரர் திரள் கூட்டமாக தான் போவார் போகிற சொல்லியிருக்கும் போது ரசல் பிரதர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியாது அவரு தன்னுடைய மிகப்பெரிய ஆஸ்திகளை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரண மைண்டுங்களா அது? ஆனா அவர் மேபி அந்த டைம்ல சபைக்கு வராது. என்ன ரீசன்ன்றது யாருக்குமே என்ன ஆகாது, தெரியாம போயிருக்கலாம். சோ தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிளிசிட்டி எதிர்பார்க்கிறாரு. அதே நேரத்தில் இப்படி கொடுக்கும் போது ஞானத்தோட ஹெல்ப் பண்ணுமா? எந்த ஞானத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவடைய வேலைக்கு பண்ணுமே தவிர்த்து சில பேர் தேவடைய வேலையே பண்ணாமல் தேவடைய வேலையை செய்யணும் சொல்லிட்டு இருப்பான். அதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டறிந்து கொள்ளலாம். அவங்களுக்கும் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா அதில் ஒரு பிரயோஜனமே இருக்காதுன்றதும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யார்? பர்னபா போட்டு அதெல்லாம் கிடையாது. யாரு? எதுக்கு? இதேதான் டெம்பரல் நீட்ஸ் அப்படியே அள்ளி வீசுறது. யாரு? நம்பால் தான். நம்ம ஜாதி, நம்ம ஜாதி, புறஜாதி. பண்ணலையோ? பண்ணலாம் இல்லையா? பஸ் பாருங்களேன். சோ ரொம்ப நல்ல மனுஷன் யாரு? அதனால தேவனே தாங்காம வந்திருப்பா நீ அப்படின்னு என்ன பண்ணிட்டாருங்க? புரிஞ்சு நான் சொல்றது,
ரொம்ப 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 நல்ல மனுஷன் வந்திருக்காரு. எதையுமே என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கறது இல்ல. சாதாரண கேரக்டர் யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட வாய்ப்பு தெரியுங்களா கொர்னேலியக்கு. புறஜாதியிலே ஃபர்ஸ்ட் அழைப்பு, அதுவும் யூதருக்குன்னு இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் அனுப்புறார், பவுல் கூட அனுப்பல ஃபர்ஸ்ட். பாப்பா அப்படின்னு என்ன பண்றாருங்க, ஓபன் பண்ண வைக்கிறாரு பேதுரு. ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்கள், திறவு கோல் கிடையாது. யூதருக்கு ஓபன் பண்ணதும் பேதுரு தான், புறஜாதிக்கு ஓபன் பண்றது யார் தாங்க. சோ என்ன பண்ணுறதாங்க இவங்க எல்லாமே. இது இன்னொரு இன்னொரு ஒரு சகோதரி கூட இருப்பாங்க, அவங்க பேர் என்ன நினை சொல்லிட்டு போல இருக்கா, நிறைய அடிசங்கில சொல்லிருக்கிறேன். யாரு, தொற்காளா, தொற்கால் தானே, ஓகே. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க பார்த்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேற யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். நபர் கிடையாது, நபர் கிடையாது, ஒரு எக்லீஷியா, நபர் கிடையாது, எக்லீஷியா. எந்த எக்லீஷியா, ஒரே ஒரு சர்ச் தான், தப்பு. இருக்கு யாருங்க, சூப்பரான எக்லீஷாங்க. க்ளூ என்ன பண்ணா, க்ளூ கொடுத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அந்த எக்லீஷியா பவுல் கிட்ட திட்டு வாங்கதே கிடையாது. பிலிப்பியர் வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் 15 வசனம். பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் 15 வசனம். மேலும் பிலிப்பியரே, என்ன டேலண்ட் பார்த்துட்டு இருக்கோமே, அதாவது என்ன கிஃப்ட், டேலண்ட் கிடையாது சார், என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகிர்ந்து கொடுக்கிறது, வஞ்சல் இல்லாம கொடுக்கிறது, சிம்பிளிசிட்டியா கொடுக்கிறது, இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறது. படிங்க. சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேற எந்த சபையுமே ஹெல்ப் பண்ணலையா, யாருக்கு, பவுலுக்கு. பவுல் காசு வாங்கி ஊழியம் பண்ணாரோ, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்னதான் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்ணவும் கொடுக்கவும். அதுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, முழுக்க முழுக்க அவர் கையில பார்த்தாருமே இந்த மிகப்பெரிய ஊழியம் செய்யறதுக்கு பவுலுக்கும் நிறைய உதவிகள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, தேவைப்பட்டிருக்கு. அது எல்லாருமே பவுலால் என்ன பண்ண முடியல, பூர்த்தி செய்ய முடியாத டைம் பீரியட்ல பவுலுக்கு எந்த சபையுமே பூர்த்தி செய்யலையாமா. அந்த டைம்ல யார் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. அதனாலதான் கொரிந்த சபைக்கெல்லாம் லெட்டர் எழுதும் போது எழுதுவார், ஒரு பைசா வாங்கினான் மற்ற சபையில கொள்ளையடிச்சு அப்படி இருக்கிறான் உனக்கு, சத்தியம் சொல்லியிருக்கேன். மத்த சபையில கொள்ளையடிச்சுன்னு அர்த்தம், மத்த சபையில யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கிவிங் அண்ட் ரிசீவிங் என்ன தெரியுங்களா, இவங்க என்ன கிஃப்ட் கிவ் பண்றது, சத்தியத்தை, அவங்க தேவையான ஒரு விஷயத்த. அதாவது பவுல் அப்போஸ்டல் கேவ் இஸ் என்டையர் டைம் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி காஸ்பல் அப்படின்னு அர்த்தம். அவர் ஃபுல் டைம் என்ன பண்ணார், பவுல் கொடுத்துட்டார்ல, அண்ட் ஆல்சோ என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அசிஸ்டன்ஸ் அவர் என்ன பண்ணலீங்க, எதிர்பார்க்கல. அதனாலதான் ஓவர் டைம் பாக்குறாரு அப்போஸ்டல் பவுல். இது தேவனை செய்ய சொல்லாததான் என்ன பண்றாரு, இவர் போய் செய்யறாரு. என்ன பண்றது, ஓவர் டைம் பாக்குறது, ஃபுல் டைமும் கொடுத்துட்டு, அதனால இரவும் பகலும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டு. அதே நேரத்தில் இதே போல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கூலிக்காரன் கூலிக்கு பாத்திரவான் அப்படின்றது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதுதான் ரசல் பிரதர் சொல்லும் போது, த டிராவலிங் எல்டர்ஸ், சத்தியம் சொல்றதுக்கு டிராவல் பண்றவங்க சில டைம்ல எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பார்ட்டை பை வாலண்டரி contributions of those previously served with the truth. Already namak yaro varthar help pannadnal dhaan namak satyam vandhuchu. So indha vishayathula satyam pesravangalukku naan solradhu purichikala, satyathin padi vaalravangalukku indha vishayathai dhaan babylon thappa eduthu thappa poittaanga andha vishayathula pesa varadhu. Indha mari paul ku enna pannirukanga nu paathi help pannirukanga, ana andha time nariye help pannirukanga pinadi, ana andha time la yaarume enna pannanga, help pannanga enga pommode மக்கதோனியாவுக்கு புறப்பட்ட போது யார் மட்டும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, பிலிப்பியர் மட்டும். அதனாலதான் ரசல் பிரதர் என்ன ஒரு கமெண்ட் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பரண்ட்லி அதர் சர்ச்சஸ் மிஸ் தி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம். மத்த சபைகள் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டாங்களாமா, அது வருமா, திரும்பி ஹெல்ப் பண்ண முடியுமா, அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ண முடியுமா, போல் செத்து போன பிறகு போல் ஹெல்ப் பண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்க. சோ நான் தெசலோனிக்கேயாவில் இருந்த போதும், மக்கதோனியா மட்டும் இல்லைங்க, அடுத்தது தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள், இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். எதை அனுப்பினார்கள், அவருக்கு தேவையான அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு போய் சத்தியத்தை அனுப்ப முடியுமா, பவுலுக்கு லெட்டர் போட்டு அனுப்ப முடியுமா, பவுலுக்கு கவுன்சிலிங் தேவையா, யோசிச்சு பாருங்களேன். சோ அதான் சொல்றாரு,
ரெண்டு வாட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு வாட்டி கொரிந்தில் இருக்கும் போதும் ஒரு வாட்டி ரோம்ல இருக்கும் போதும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ whenever one has special talent for the ministry, Philippians 2:5-1 எழுதுறான்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா ஒருத்தருக்கு ஸ்பெஷலான டேலண்ட் இருந்துச்சுன்னா எதுல மினிஸ்ட்ரி இருக்கும் போது. இந்த ஸ்பெஷல் டேலண்ட் இப்ப யாருக்கு இருக்கு? பவுலுக்கு இருக்கு. புரிஞ்சுக்கலாம் சொல்றது, பவுலுக்கு இருக்கு. Others should take pleasure in assisting and thus be reckoned as having a share with him. அதாவது நான் அப்படியே இருக்குன்னு போக கூடாது. யார் மாதிரியே பவுல மாதிரி நானும் ஸ்பெஷல் டேலண்ட் எனக்கு வேணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா போக கூடாது. ஆனா எதுல அவங்க பிரஷர் சந்தோஷப்படுவாங்களாமா, அவருக்கு உதவி செய்யறதுல என்ன பண்ணுவாங்களாமா, சந்தோஷப்படுறது மூலமா அவர் பண்ற வேலையில யாருக்கு ஷேர் வந்துருதா செய்யறவங்களுக்கு. புரிஞ்சுக்கலா? இது சாதாரண விஷயமா, யோசிச்சு பாருங்களேன். அவர் பண்றதுல இவங்களுக்கு ஷேர் வந்துருதாமா, அப்படின்னா அதை சந்தோஷப்பட்டு ஹெல்ப் பண்ணிட்டு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, பிலிப்பு சபை விட்டுருக்கு. அப்போ மெக்கதோனியாலையும் கொரிந்தலையும் தெசலோனிக்கும் மொத்த ஊழியத்திலும் யாருக்கு பங்கு இருக்கு? இவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க, வாய்ப்ப அடிச்சுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. சோ யாரு பிலிப்பு சபை? பிலிப்பு, பிலிப்பு யார் யாரெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். லிடியா, வேற யாரு? ஜெயிலர், ஜெயிலர் ஃபேமிலி. அந்த டீம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. சோ ஆனா இதே சொல்லிட்டாரு, இப்படி எல்லாம் பேசுறேன் தப்பா நினைச்சுக்க போறீங்கப்பா, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இதெல்லாம் பவுலை தவிர்த்து யாருமே பேச முடியாது. என்ன சொல்றது தெரியுங்களா? பவுல் படிங்க 16 நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது எனக்கு பலமுறை தேவைகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்தீர்கள். பலமுறை தேவைகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்தீர்கள், கரெக்டா? ரெண்டு முறை என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பி வச்சிருக்காங்க. 17 உண்மையில் நான் உங்களிடமிருந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். புரிஞ்சுங்களா? லிடியாக்கு என்ன கிஃப்ட்? அந்த அம்மா பிசினஸ் உமன், அப்ப என்ன இருக்கும், நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு. யாருக்கு? லிடியாளுக்கு. ஆனா என்ன பண்ணிருக்க அந்த அம்மா, சாதாரணாளா? ஃபர்ஸ்டே பவுலுக்கே, பவுலியே கொஞ்சம் ஆட்டி படிச்சா அம்மா. ஏன்னா என்னை விசுவாசம் உள்ளவர் நீ நம்ம என்ன பண்ணுங்க, நீ வீட்டுக்கு வாங்க உடனே. எப்போ? அப்பவே பேப்டிஸ்ட் படுத்த உடனே. சோ சாதாரண விஷயம் கிடையாது. எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறேன்னு நான் அதுக்கெல்லாம் என்ன பண்றது இல்ல, நாடுறது இல்ல. ஆனா எனக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், கணக்குல போய் சேரும் சொல்ற லெவல்ல பவுலுடைய லெவல். அதே மாதிரி அந்த லெவல்ல ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் அசிஸ்ட் பண்ணும் பொழுது நம்மும் அவர்கள் கூட என்ன பண்றாங்க, பங்கெடுத்து கொள்கிறோம். ஓகேங்களா? சோ அதுதான் சொல்றாரு. அதே நேரத்துல பவுல் மெயினா அவருக்குன்னு எப்பவுமே என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும்ல அப்போஸ் நகைய போல பத்தி, அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, செஞ்சிருவாரு, மனுஷன் கேட்க கூட மாட்டார். ஆனாலும் விட்டுருவாங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கலா? ஆனாலும் விட்டுருவாங்களா? அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி தெரியும்ல, தேவன் விட்டுருவாரா? அதான் ரசல் பிரதர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது, தேவோடைய வேலையை செய்யறதுக்கு தேவன் அவருடைய பிள்ளைய பட்டினி போட மாட்டார். யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டில் சேர்றது எதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவங்களுடைய எஃபர்ட்டில் இவங்களுக்கு என்ன ஆயிருதுங்க, பலன் கிடைக்குது. சாதாரண விஷயம் அதெல்லாம் சாதாரண. என்ன பண்ணிட்டாங்க, போய் பவுல் அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலா கிட்டி கூட என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருந்தது என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் சில குரூப்லாம் இருக்குது, ஆதிகால சபையில் அடிச்சுக்க முடியாத குரூப். யார் அது? மேசடோனியர்களா? அங்க கொடுத்தது ஜெருசலேமுக்கு தரித்திரத்தில் இருக்கும்போது அந்த சபை பேர் பண்ணதுக்கு நானே எனக்கு மக்கதோனியர்கள் தான் நினைக்கிறேன் நான். அவர்கள் தரித்திரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிடியாருனா கூட பரவாயில்ல, அதாவது சூப்பர் எக்ஸ்ட்ரீம்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க திராணிக்கு மிஞ்சும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் யோசிக்கவே முடியல. இது எல்லாத்தையுமே அப்போஸ் நாங்க பவுல் எடுத்துட்டு போறது ஒரு ஊழியம். இவருக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நினைத்து எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க பவுலுடைய தேவைகளை, பரிபூர்ணமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியலண்ணா. ஆனால் அந்த டைமில் பாவம் கேமராவும் வாட்ஸ்அப்பும் இல்லை, இருந்திருந்தால் ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சகோதரர் கேட்டார், இப்போ மட்டும் ஜூம் மீட்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பவுல் இருந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஜூம் மீட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டியிருப்பாங்க எல்லாருமே, எஸ்கேப் ஆகிருக்க முடியாது. என்ன பண்ணியிருப்பாரு, போட்டு வர வச்சிருப்பாரு எல்லாருமே, டைமிங் ஷெட்யூல் போட்டு
கலாத்திய சபை இந்த டைம்க்கு வந்துருங்க அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா பொழந்து கட்டிருப்பார் அப்போஸ்தலன் எப்போது. அதனால தேவன் என்னவோ கொடுக்கல போல இருக்கு அந்த காலப்பகுதியில் ஜூம்னா, ஓகேங்களா. சோ எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தீவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் எப்பாப்ராத்தா கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்து அமைச்சிருக்காங்க. இது எந்த கிஃப்ட்டு, கிவிங். எப்படி கொடுக்கணுமாமா, வஞ்சனை இல்லாமல் சிம்பிளிசிட்டியா. பிலிப்பு சபை கொடுத்து அமைச்ச பிறகு அப்படியே எல்லா சபைக்கும் லெட்டர் போட்டுச்சா, பாத்தியா நான் தான் என்ன பண்ணிருக்கிறேன், எங்களை ஹெல்ப் பண்ணாத போது பவுலுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் பேசினாங்களா, நாங்கள் மட்டும்தான் உடனே வந்து பிலிப்பு சபையை வந்து பத்து பிலிப்பிய சபையை வந்து நாங்கள் மட்டும்தான் பவுலுக்கு என்னது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்களா, அந்த ஹெல்ப் பண்ணதுனால என்ன பண்ணலைங்க அதெல்லாம். அதுதான் சிம்பிளிசிட்டி. ஒரு ஹெல்ப் பண்ணும் பொழுது அது அப்படியே என்ன பண்ணிடணும், அமைதியாக போயிடணும். அதுக்கு பவுல் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணல அவர் தான் சூப்பர். அதுவும் அவர் தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல சொன்னார் தவிர்த்தாங்க, என்ன பண்ணலங்க எடுத்துக்கல. பவுல் கிட்டே என்ன என்ன பண்ணலங்க, அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அப்போஸ் நாங்க பவுல் நீங்க வந்து கொரிந்த சபையை பார்க்கலாம், கலாத்திய சபையை பார்க்கலாம், பிலிப்பு சபையை தான் என்ன பண்ணுவோம் ஸ்பெஷலா கேர் எடுக்கணுன்றத ஏதோ யோசிச்சாங்களா, நாங்க தான் பவுலுக்கு டிலைட்ன்ற மாதிரி யோசிச்சாங்களா, என்ன பண்ணல எதுவுமே யோசிக்கலாம், யோசிச்சு பாருங்க. அந்த மைண்டு செய்யறதுல அந்த மைண்ட் வச்சுதான், ஆனா ஃபைனலா பாருங்க கிரியை செய்ய விடுறார் தேவன், ஆனா அதுல எதை தான் டெஸ்ட் பண்றாரு, மைண்டதான் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாக்குறாரு. ஆறாவது என்ன, முதலாளியானவன் ஜாக்கிரதை இருக்கிறது அப்படின்னு போட்டாங்க, ஓகேங்களா. முதலாளின்னு முதலாளி நினைச்சுக்க வேண்டாம், அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் லீடர்ஷிப் லெட் ஹிம் கவர்ன் டிலிஜென்ட்லி அப்படின்னா, லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமாமா, ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுங்களா, யாருக்கு இது, இது எல்லாருக்குமே இருக்குமா, எல்லாருமே லீடர் ஆக முடியுமா, எல்லாருக்குமே இந்த கிஃப்டா, எல்லாருமே லீடர் ஆனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சோ அப்படின்னா யார் லீடரோ, லீடருக்கு தான் மத்தவங்க என்ன ஆகணுங்க, கீழ்படியணும். அதுதான் இது பர்டிகுலரா யாருக்காக தான் இருக்கு, மூப்பர்களுக்காக மட்டும்தான். வசனம் வாசிக்கலாம், 1 பேதுரு 5:1-4. ஒன்று பேதுரு 5:1 முதல், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், யார் புத்தி சொல்றாரு, மூப்பர் உடன் மூப்பர்கள் சொல்றாரு. யார சொல்றாரு உடன் மூப்பர்னு, யார் சொல்றாரு உடன் மூப்பர்னு, பேதுரு என்ன பண்றாரு, என்னன்னு சொல்ல மத்த எல்டர்ஸ் எல்லாம் பார்த்து, உங்க எல்லாருக்கும் நான் எல்டர்னு சொல்ல, நான் சொல்றது புரிஞ்ச புரியல, உங்க எல்லாருக்கும் நான் எல்டர்னு சொல்ல, எல்டருக்கெல்லாம் எல்டர்ன்ற கான்செப்ட் எங்குமே பைபிள் என்ன பண்ணாருங்க இல்ல. ஆனா என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நகிய பேதுருவே உடன் மூப்பர். 2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எப்படி இருக்குமாமா, லீடர்ஷிப் இருக்கிறவங்க மந்தைக்கு மாதிரி, அர்த்தம் மந்தைக்கு மாதிரினா ரோல் மாடலா இருக்கிறது, அர்த்தம் ரோல் மாடல். இந்த இதுல பார்க்கும்போது நல்லா தெரியுது, எல்லா ஆடுகளுமே யாரதான் ஃபாலோ பண்ணி வரும், மேய்ப்பர் தான். மேய்ப்பினே சரியில்லைன்னா, மேய்ப்பினே சரியில்லை என்ன பண்றது, அதுக்குன்னு ஆடுகள் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. ஸோ தேவன் வேற ஒரு நல்ல மீப்பர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். புரிஞ்சுங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்துடும் சில டைம்ல, மேபி சில எக்லிஷாஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பர் ஏதாச்சும் ஒரு தவறு கூட பஸ் அவர் அப்படி எப்படிதான் இருக்காரு, அந்த ஒரு பாயிண்ட்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. அதே நேரத்தில் மெய்ப்பர்களுடைய மெயின் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தை, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டோன், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டோன், அவங்க பண்ணக்கூடிய கிரியைகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஊழியம் எல்லாமே யாரை பார்க்குற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை, சூப்பரான ஒரு எல்டர், யார் யார் சொல்லலாம், பேர் சொல்லாமா, பவுல் சொல்லாமா, யோசிச்சு பாருங்க, பவுல் வளர்த்த சபையில் எப்படி இருந்திருக்கும்,
பவுல் கூட இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க, லூக்கா எப்படி வளர்ந்துருப்பார், யாரை பார்த்து வளர்ந்துருப்பார், லூக்கா தீமோத்தி யாரை பார்த்து வளர்ந்துருப்பாங்க, தீத்து யாரை பார்த்து வளர்ந்து, அதனால சொல்றாரு நான் கிறிஸ்தேசுவை பின்பற்றுகிறதை போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் லீடர்ஸ். அந்த அளவுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கணும்ன்றது என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைண்ட்ல புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. சோ அடுத்து ஃபைனல்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். இஃப் இட் இஸ் ஷோயிங் மர்சி, லெட் ஹிம் டு இட் சியர்ஃபுல்லி. இதுவும் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யாருக்குன்னா இரக்கம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் வச்சிருக்கல, சரீர அங்கத்துக்குள்ள யாருக்குன்னா சிம்பத்தி காட்டணும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு டியூட்டிக்காக செய்யணும்னு என்ன பண்ணக்கூடாது, நாம நினைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்குன்னா ஒருத்தர் கிருபை பண்ணணும்னா, யாருனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா, என்ன தெரியுங்களை யோசிக்கணும், அது ஒரு பிரிவிலேஜ், அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு என்ன பண்ணணும் யோசிக்கணுமே தவிர்த்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், யாருனா ஒருத்தர் வந்து ஒரு சகோதரன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவின் சரீரங்கத்தில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார், சிஎம்சியில் வந்து அட்மிட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஓகே என்ன பண்ணியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, அடுத்து என்ன பண்ண, வெள்ளூர் இக்லீஷில் இருக்கிறோம், எல்லா சகோதரம் என்ன பண்ணுவாங்க, போய் மீட் பண்ணுவாங்க, நாங்களும் போய் என்ன பண்ணி ஆகணும், மீட் பண்ணோம், புரிச்சுங்களா, வேஸ்ட். அது ஒரு டியூட்டிக்காக செய்யறது, இது என்ன கிடையாது, இல்ல அது எங்க இருந்து வரணும், இட் சுட் பி வித் தட் இன்டர்னல் சியர், உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஆசை என்னங்கன்னு பாத்தீங்கன்னா வரணும். அப்படி போய் பண்றது என்ன பண்ணி ஆகணும், மிகப்பெரிய பிரிவிலேஜ். ஐயோ இந்த எக்லீஷால இருக்கிறதுனால சில விஷயத்த என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே ஆகணும், சில புரோட்டோகால் இப்படி இருக்குதுன்றதுக்காக என்ன பண்ண கூடாது, ரூல்ஸ் மாதிரிலாம் அது செய்யறதுல வேஸ்ட். ஏன்னா இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்யணுமா, அதை உற்சாகத்தோடு செய்யணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு நிழல் இருக்காரு, என்ன தெரியுங்களா, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு நிழல் இருக்கு, ஆசாரிப்பு கூடார கட்டுறதுக்கு முதல்ல தேவன் என்ன தெரியுங்களா கேட்பாரு, கோல்டு கேட்கும் போது என்ன தெரியுங்களா கேட்பாரு, யாருக்கு இந்த உற்சாக மனசு இருக்கோ, வாலண்டியா யாருக்கு, அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, குழு, அப்புறம் என்ன தெரியுங்களா, நிறைய வந்துருங்க, கொஞ்சம் உற்சாகம் எல்லாம் எடுத்து வச்சவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், எடுத்துட்டு போய் உற்சாகமா பின்னாடி போய் கொடுக்குறேன்னு இருக்காதுங்க, அந்த ஆப்ஷன் வரும் போதே என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துன்னு போய் கொடுத்து, அந்த கோல்டு எங்க இருந்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க, அவங்க எங்க இருந்து எடுத்து வந்தது, எகிப்துல இருந்து யாரு கொடுத்து அனுப்பிச்சது, அப்ப யாரு கொடுக்கறது இல்லா, தேவன் தான் கொடுக்குறாரு. ஆனா இவங்களுக்கு அப்புறம் யாரோட அட கொஞ்ச நாள் கடந்த உடனே மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, யாரோட கோல்டு ஆயிடுச்சுன்னு நினைப்பது, அவங்க கோல்டு ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்திருக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, உற்சாகத்தோட கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே தேவன் பிரியப்படுறதுல எடுத்துருக்கலாம், வாலண்டரியா இருந்தாங்கணும் வரணும், அதுல எந்த மைண்ட் செட்ல இருக்கணும்ன்றது அவர் எதிர்பார்க்குற மைண்ட் செட் புரிஞ்சுங்களா, நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ல அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன ஆக முடியுங்க, சபையாவே ஆக முடியும்ன்றது என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, பவுல் கிளியரா சொல்லிட்டாரு. ஸோ என்னென்ன கிரியை செஞ்சா சபையா ஆக முடியும்ன்ற ஒரு விஷயத்த பவுல் சொல்றாரு, அதாவது புது சிருஷ்டியை வளர்க்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த, அது செய்யறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் எப்படி இருக்கணும்ன்றதும் என்ன பண்ணிட்டாரு அப்போஸ் நாங்க போல் இல்லை கிளியரா நமக்கு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே என்ன கிடையாதுங்க, ஒரே கிஃப்ட்ஸ் இல்லை. இதை சொல்லி முடிச்சுட்டு அப்போஸ் நாங்க போல் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, மார்க்ஸ் ஆஃப் எ ட்ரூ கிறிஸ்டியன், அது சொல்ல போறேன், மார்க்ஸ் ஆஃப் எ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு என்ன அர்த்தம், மார்க் மார்க் என்ன அர்த்தம், அதாவது சீல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதை, ஓகேங்களா, இதெல்லாம் செய்யறவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், புரிஞ்சுக்கலாம் சொல்றது, இதெல்லாம் செய்கிறவர்கள் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் செய்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் பவுல் சொல்வாருங்க ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட் எல்லாம் செய்கிறவர்கள் தான் யாரா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை கிறிஸ்தவர்கள், ஆனா சாதாரண லிஸ்ட் கிடையாது, அந்த லிஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம தேவனுக்கு சித்தமா இருந்தால் வரக்கூடிய வாரத்தில் பார்த்து நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக மாறி தேவனுடைய பொற்பாதைகளில் சென்று சேர தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார்கள். ஆமென்.